பந்துள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அனைவரும் வாரத்தின் முதல் நாளிலே ஞாயிற்றுக்கிழமையான இந்நன்னாளிலே அவரால் இவ்விடத்தில் கூடி வந்து அவருடைய வார்த்தைக்கு இணங்கி பந்தியில் இணங்க உள்ளோம். ஒவ்வொரு வாரமும் பந்தியில் இணைவதற்கு முன்பதாக நாம் பந்தியை குறித்து சில வார்த்தைகளையும் பல வசனங்களையும் பார்த்து வருகிறோம். ஏனென்றால் எடுக்கப்படுகிற பந்தியில் எந்த ஒரு குறையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான். இந்த வாரமும் அதுபோலத்தான் சில வார்த்தைகளை கேட்டதற்கு பின்பதாக நாம் தேவனுடைய பந்தியில் இணைவோம். இந்த தேவனுடைய பந்தியானது எதற்காக என்பதை நாம் எப்பொழுதும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் கேள்வி கேட்காமல் ஒரு விஷயத்தை செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். காலப்போக்கில் செய்யப்படும் ஏதாகிலும் காரியமோ நிகழ்வோ ஏனென்ற கேள்வியே இல்லாமல் பிற்காலத்தில் அவ்வாறே பின்பற்றப்பட்டு வருகிறது. அதுபோலத்தான் சபை வேளையிலும் நாம் பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கான அர்த்தத்தை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த மனிதர்களுடைய பண்பை நம் சபை காரியங்களில் காட்டிவிடக்கூடாது. ஏனென்ற கேள்வி கேட்காமலே அவர்கள் ஒரு காரியத்தை செய்து வருவார்கள். இன்றைய நாள்கட்டத்தில் நீங்கள் பல சடங்கு சம்பிரதாயங்களை பார்த்திருக்கலாம். அவை பின்பற்றப்பட்டு வரும். ஆனால் அது எதற்காக? ஏன் அதை நாம் பின்பற்றி வருகிறோம்? அதனால் நமக்கு என்ன பயன்? இப்படிப்பட்ட கேள்விகள் அந்த இடத்தில் கேட்கப்பட மாட்டாது. என் தாத்தா செய்தார், நானும் செய்கிறேன். என் அப்பா செய்தார், நானும் செய்கிறேன். அதுபோலவே நாம் எடுக்கப்படும் இந்த பந்தியையும் என் அப்பா எடுத்தார், நானும் எடுக்கிறேன். சபையில் எல்லாரும் எடுக்கிறாங்க, நானும் எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எடுத்துடக்கூடாது. எல்லாருக்குமே அதனுடைய அர்த்தம் புரிந்திருக்க வேண்டும். இந்த பந்தியும் ஒரு சடங்கு சம்பிரதாயமாக மாறிவிடக்கூடாது. அதுபோலவே இந்த பந்தியை நாம் எதற்காக எடுக்க வேண்டும் என்றால் நம் தேவனை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் தவிர பயத்தினால் இப்பந்தியை எடுத்துவிடக்கூடாது. பலருக்கும் ஒரு பயம் இருக்கும் பந்தி எடுப்பதில். அது என்னவென்றால், பந்தியில் இணைந்தால் இந்த வாரம் முழுவதும் பாதுகாக்கப்படுவோம், பாதுகாப்போடு கூட இருப்போம். அப்படி இணையாவிட்டால் தவிக்க விட்டு விடுவோம், கைவிடப்பட்டு விடுவோம், உயிரை கூட சென்று விடலாம். இப்படிப்பட்ட பயத்தின் விளைவாக மட்டுமே இப்பந்தியை எடுப்பதும் ஒரு தவறான காரியமாக இருக்கும். பந்தியில் இணைந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்னும் அந்த ஒரு நோக்கத்தோடு கூட மட்டும் பந்தியில் இணைவதும் தவறான காரியமாக இருக்கும். வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோமா? அனைவரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 11:23 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:23-24 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். புரிஞ்சிருச்சா? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது நினைவு கூறத்தக்க ஒரு நேரமாக இருக்க வேண்டும். இந்த பந்தி கடமைக்காக அல்ல, இந்த பந்தி நினைவு கூற. யாரை நினைவு கூற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை. அவர் தாமே அவ்வார்த்தையில் கூறியுள்ளார் வசனத்தில், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஒவ்வொரு வாரமும் பந்தியில் இணையும் பொழுது அந்நேரத்தில் இயேசு கிறிஸ்து நினைவு கூறப்பட வேண்டும்.
இயேசு கிறிஸ்து நினைவு கூறப்பட வேண்டும் என்றால் அதில் எவையெல்லாம் அடங்கும் என்றால் அவர் நம்மீது வைத்த அன்பு நினைவு கூறப்பட வேண்டும். அவர் நம்மீது வைத்த நம்மோடு கொண்ட ஐக்கியம் நினைவு கூறப்பட வேண்டும். அவர் நமக்காகப்பட்ட சிலுவைப்பாடு இவ்வேளையில் நினைவு கூறப்பட வேண்டும். அவர் நமக்காக தன் உயிரையும் நீத்தார். அப்பேற்பட்ட அந்த அன்பு நினைவு கூறப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு ஏதோ பயத்தாலோ கடமையாலோ பந்தியில் இணைவது தவறான ஒரு செயலாக இருக்கும். பேர்பட்ட ஒரு மனிதன் நமக்காக கூறிய ஒரு விஷயம், என்னை நினைவு கூறும்படி இப்பந்தியில் இணையுங்கள். இங்கு நினைவு கூறப்பட வேண்டிய அந்த ஒரு விஷயத்திற்கு தான் முதல்துவம் அளிக்கப்பட வேண்டுமே தவிர பயத்திற்கோ கடமைக்கோ ஏதோ சொல்லிவிட்டால் வந்தோம் என்று அப்படி இருப்பது தேவையற்ற ஒன்றாக இருக்கும். முழு மனதுடன் கூட அவர் நினைவு கூறப்பட வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் எடுக்கப்படும் பந்தியை எடுத்தும் ஒரு பயனற்ற விஷயமாக மாறிவிடும். மேலும் இப்பந்தியில் இணைவது ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும். ஞானஸ்தானம் எடுத்த கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும். அப்படி ஞானஸ்தானம் எடுத்தும் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தும் தினந்தோறும் இந்த வேதாகமத்தை வாசித்து கற்று ஜபம் செய்தும் ஒரு முழு மனதற்ற நிலையில் ஏனோதானோ என்று இந்த பந்தியை எடுத்தால் அது எடுத்தும் பயனற்றதாக மாறுவதை காட்டிலும் அது ஒரு பயங்கரமான நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும். எனவே அப்படிப்பட்ட ஒரு தன்மையும் நாம் தவிர்க்கப்பட வேண்டும். மேலும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயர் 6:6-7 எபிரேயர் 6:6 பக்கம் புதியற்பாட்டில் 302 பக்கம் புதியற்பாட்டில் 302 எபிரேயர் 6:6 ஒருவர் வாசிக்கலாம். 6:6-6 6:7-8 மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயிருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவாக இருக்கும். நம் தேவனை பற்றி அறிந்தும் நம் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தும் அவர் வசனங்களை புரிந்தும் அதை பின்பற்றாமல் மறுதளித்தவர்களாகவே இருந்தால் இந்த சுடப்படுகிற நிலத்திற்கு ஒப்பாகத்தான் இருப்போம், சுத்தரிக்கப்படுவோம். எனவே அதிலிருந்து தப்புவித்துக் கொள்வோம். தேவனை பற்றி அறிந்த வார்த்தைகளை வாழ்வோடு கூட இணைந்து நாம் கொண்டு செல்வோம். எடுக்கும் பந்தியில் மனதோடு கூட எடுப்போம். இது நினைவு கூறுதலுக்கான ஒரு வேலையாக இருக்க வேண்டுமே தவிர பயத்திற்கோ சடங்கு சம்பிரதாயத்திற்கோ ஏற்ற ஒரு நேரம் இது அல்ல. தேவன் நம் மீது கொண்ட அன்பும் நாம் அவர் மீது கொண்ட அன்பும் வெளிப்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்க வேண்டும். எடுக்கும் பந்தி முழு மனதுடன் எடுக்கப்பட வேண்டும். ஏனோதானோ என்று எடுத்து அந்த எடுத்தும் பயனற்றவர்களாக உங்கள் வாழ்வை நீங்கள் கொண்டு விட வேண்டாம். எடுக்கப்படும் பந்தியில் முழு மனதோடு கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் யாருக்காக எடுக்க போகிறோம் என்றால் நம்முடைய இயேசு கிறிஸ்துவிற்காக. அவர் நமக்காக பூவிலகிற்கு வந்தார், நமக்காக பல இன்னல்களை ஏற்றுக்கொண்டார், தன் உயிரையும் ஈத்துக்கொண்டார், 3rd நாள் உயிர்த்தெழுந்தார். அத்தகைய உயிர்த்தெழுந்த ஒரு தேவனுக்கான வேலை இது. எனவே எடுக்கும் பந்தியில் காரணம் கொண்டும் நாம் ஒரு முழு மனதற்ற நிலையில் எடுத்துவிட வேண்டாம். கூறப்பட்ட வார்த்தைகளையும் தேவன் தம்மை ஆசீர்வதித்து தருவார்கள்.